So now question number 2. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை இந்த இது வந்து ஃபஸ்ட்டு சம்மு ஃபஸ்ட்டு சம்மை இன்சார்ஜ் இப்படி டேப்லர் காலம் மாதிரி போட்டேன்னு வை. டெய்லி இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ 5 மார்க் வாங்கலாம். நான் அதிலேயே போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், அதனால் இந்த இதில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் டி நேரத்தில் உள்ள மக்கள் தொகையின் விகிதமாக உள்ளது. வளர்ச்சி வீதம், வளர்ச்சி வீதம்னாவே நான் என்ன சொன்னேன், டிஏ பை டிடி, மக்கள் தொகை, மக்கள் தொகையை ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன். ஸோ இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்னால் என்ன சொன்னேன், டிஏ பை டிடி, பாப்புலேஷன் அப்படின்னா அதை ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன். தென் 40 இயர்ஸ் கழித்து 3 லேக்ஸ் பாப்புலேஷன் வந்து 4 லேக்ஸ் பாப்புலேஷனாக மாறியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி அட் எனி டைம் டி, டீங்கிற நேரத்தில் அந்த பாப்புலேஷன் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்க்ரீஸ் ஆனது 3 லேக்ஸ்லேருந்து சாரி 4 லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வி வாண்ட் டு ஃபைண்ட் த பாப்புலேஷன் அட் டைம் டி. ஸோ லெட்ஸ் த பாப்புலேஷன் அட் எனி டைம் டி ஈஸ் ஏ அப்படின்னு வச்சுக்க, எல்லாம் பின்னு எல்லாம் வேண்டாம், இப்போ பி ஃபார் பாப்புலேஷன் அப்படியெல்லாம் வேண்டாம், ஏ அப்படின்னே வச்சுக்க. நம்ம போன சம்லேயே பார்த்தோம் டிஏ பை டிடி ப்ரப்போர்ஷனல் டு ஏ அப்படின்னு என்ன, பாப்புலேஷன் அட் த டைம் ஆஃப் டி ப்ரப்போர்ஷனல் டு ஏ, ஏன்னா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன். டிஏ பை டிடிஏ கே அந்த ப்ரப்போர்ஷனல் எடுத்தால் என்ன வரும்னு சொன்னால் கேஏ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி, போன சம்லேயே இதை பற்றி சொல்லியாச்சு, இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. அடுத்தது அட் டைம், டைம்னால எழுத வேண்டாம், அட் டைம் அட் டி ஈக்குவல் டு 0 இன்ஷியல் பொசிஷனில், இன்ஷியல் டைமில் பாப்புலேஷன் என்னது, ஏ ஈக்குவல் டு 3 லேக்ஸ். திஸ் கிவன் இந்த கொஸ்டின் அட் த இன்ஷியல் ஸ்டேஜ் டி ஈக்குவல் டு 3 லேக்ஸ். சாரி ஏ ஈக்குவல் டு 3 லேக்ஸ். அப்போ ஏ அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ண, ஸோ ஃப்ரம் 1 ஏங்கிற இடத்துல என்ன எழுதுவ, 3 லேக்ஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0. ஏன் டைம் வந்து என்னென்னு கொடுத்துருக்கு, 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு 3 லேக்ஸ். அப்போ இதோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன், தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு சிக்கு பதிலாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 லேக்ஸ் தென் இ பவர் கே டி. இப்போ ஏவோட வேல்யூ இப்படி நமக்கு மாறிடுச்சு. எப்போது இது வந்து அட் எனி டைம் டி, திஸ் இஸ் அட் எனி டைம் டி, எனி டைம் டி வந்து இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது இது வந்து வென் டி ஈக்குவல் டு 0. அடுத்தது வென் டி, இது இங்கே எழுது நான் கன்ஃபியூஸ் ஆயிரும், வென் டி ஈக்குவல் டு 40 இயர்ஸுங்கிறப்போ பாப்புலேஷன் எவ்வளோ ஆயிடுச்சு, ஏ ஈக்குவல் டு 4 லேக் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ தட் இப்போ ஏக்கு பதிலாக என்ன எழுதுவேன், 4 லேக். இதை தான் கன்சிடர் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் எழுதிட்டு இது இது செகண்ட் டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் அடுத்தது தேர்டு வரணும். ஸோ ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்குது, திரும்ப இது போகக்கூடாது, இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன், தென் இ பவர் கே, டைம் என்ன 40 இயர்ஸ் இல்லையா, ஸோ இந்த இடத்துல 40. அப்போ இது எல்லாமே அப்படியே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 4/3 ஈக்குவல் டு இ பவர் 40 கே. இந்த 40 கேவை எழுதிக்கலாம். ஸோ இ பவர் 40 கே ஈக்குவல் டு 4/3. இந்த 40 கேவை இப்படி எழுதிக்கலாம், இ பவர் கே இந்த இடத்துல 40 அப்படின்னு எழுதிக்க. அப்போ இ பவர் கே ஈக்குவல் டு இந்த 40 அந்த சைடு கொண்டு போய்க்க. அப்போ 4/3 1/40, அதாவது இந்த இடத்துல என்ன தெரியுமா, 1/40 இங்கேயும் 1/40 அப்படி எடுக்கிறோன்னு அர்த்தம், 40 கேன்சல் ஆகும். ஸோ இப்போ இ பவர் கேவோட வேல்யூ தெரிஞ்சு, போன சம்பளம் இதே தான், இ பவர் கேவோட வேல்யூ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சிட்டோம். தேர்ஃபோர் அட் எனி டைம் டி பாப்புலேஷன் ஏ ஈக்குவல் டு
இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு இப்போ வந்துடுறேன். சி சியோட வேல்யூ தான் ஏற்கனவே தெரியுமே. இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன் எல்லாம் ஒன்று தான். தென் இ பவர் கே, இங்கே டி என்ன, டி வந்து டி டிஏ தான். ஏன்னா இங்கே தான் என்ன எழுதிருக்குறா, டி எனி டைம் டீன்னு எழுதியிருக்கிறோம் இல்லையா. ஸோ டி ஈக்குவல் டு டி இட் செல்ஃப், அதில் எந்த சேஞ்சஸும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஈக்குவல் டு இங்கே இ பவர் கே தான் என்னது, இ பவர் கே ஈக்குவல் டு 4/3 தென் 1/40 இன்ட்டு டி. ஸோ ஏ ஈக்குவல் டு 4/3 டி பை 40. இதுதான் பாப்புலேஷன். இஸ் த பாப்புலேஷன் ஆட் டைம் டி. ஸோ டி என்ற நேரத்தில் உள்ள பாப்புலேஷன் வந்து இது வந்து. தேங்க்யூ. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபார் ரிமெம்பரன்ஸ் வந்து ஷார்ட்டாக இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது அட் டைம் டீயில் இந்த ஈக்குவேஷன் நம்ம கிடச்சிருக்கு. டி ஈக்குவல் டு 0னா இது, தென் டி ஈக்குவல் டு 40னா இந்த இ பவர் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இந்த டி ஈக்குவல் டு 40ங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அட் டைம் டி ஏ ஈக்குவல் டு இந்த ஏற்கனவே இந்த இ பவர் கேடி இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி யூ ஆர் ரைட்டிங் திஸ் வேல்யூ.